வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துற பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 125 சிசிக்குள்ள கம்பாரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, இந்த 125 சிசியில் பார்த்தீங்கன்னா செம்ம காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக் வந்து ஒரு செம்ம காம்படிஷனில் இருந்தே சொல்லலாம். அது என்னென்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா NS125, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக டிவிஎஸ் வந்து லான்ச் ஆயிருக்க அந்த ரைடர் 125, இந்த ரெண்டு பைக்குள்ள கம்பாரிசன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு பைக்கோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். பஜாஜில் பார்த்தீங்கன்னா இந்த 125 சிசி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து NS200 அப்புறம் 160 இருக்க சேம் டிசைன் தான் கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட் டு பேக் வந்து நல்லா ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த NS125 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே NS ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டிசைனை வந்து லைக் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரைடர் வந்து இப்போ புதுசாக விட்ட மாடல். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் நியூ மாடலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்றது வந்து என்னோட கருத்து. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காம கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து NS125 டிசைன் பிடிச்சிருக்கா, இல்லை ரைடரோட 125 டிசைன்? அடுத்து நம்ம அப்படியே வந்து டிவிஎஸ் ரைடர் 125 போனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 124.8 சிசி சிங்கிள் சிலிண்டர் 3-valve 4-stroke ஆயில் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் சிஸ்டம் பார்க்கும்போது NS-ஐ கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா 11.2 பிரேக்கர்ஸ் 7500 ஆர்பிஎம். டார்க்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11.2 நியூட்டன் மீட்டர் 6000 ஆர்பிஎம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா NS-ஐ கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து NS-ஐ கம்பேர் பண்ணும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா NS வந்து தாராளமாக வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல்லையும் சரி மிடில்லையும் சரி NS-ம் அப்புறம் ரைடரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டாப் எண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா ரைடரோட NS வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும். அதனால் அடுத்து வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா NS125 பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 124.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கியர் பாக்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க்வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 11.9 பிரேக்கர்ஸ் 8000 ஆர்பிஎம்னு, டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 நியூட்டன் மீட்டர் 7500 ஆர்பிஎம்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வந்து நல்ல பவர் அண்ட் டார்க்னு சொல்லலாம் இந்த 125 சிசியில் வந்து. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்க்கும்போது NS125 பார்த்தீங்கன்னா 200 அப்புறம் பார்த்தீங்கன்னா 160 இருக்கிற சேம் லைட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆலஜன் தான் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் இருக்கட்டும் ஐபிஎம் லோ பீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஆலஜனில் தான் கொடுக்குறாங்க. ரியரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டிப்பிக்கல் அந்த எல்இடி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேரோட வேண்டுகோள் என்னென்ன இருக்குன்னா அவங்க வந்து அந்த டிசைனை தான் மாற்றல, ஒரு எல்இடி செட்டப்பாக அது கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும்னு வந்து எதிர்பார்க்குறோம். 2022லையாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் கொடுப்பாங்கன்றது வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வந்து டிவிஎஸ் ரைடருக்கு வந்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எல்இடி ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டிஆரில் இருக்கும் அப்புறம் ஐபிஎம் லோபிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் ஆலஜனில் இருக்குது. ஸோ அப்படியே ரியருக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்கான ஒரு டைல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா NS-ஐ கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து லைட்டிங் வந்து நல்லாவே கொடுத்துருவாங்க சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி கொடுத்துருவாங்க. ஸோ நைட்டில் வந்து த்ரோவும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டும் வந்து நல்லாவே இருக்குன்றது வந்து என்னோடய கருத்து. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து NS125 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தா அப்படியே வந்து மோனோ சாக் அப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் செட்டப்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து டிவிஎஸ் ரைடருக்கு போனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரீலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோ சாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோரல்லஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா NS125 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா வந்து நேரமான சீட் அது நேரத்தில் ஒய்டான சீட்டும் கொடுத்துருவாங்க. கிராப்ரெயில் பார்த்தா நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான கிராப்ரெயில்னு சொல்லலாம். ஸோ ரைடருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பில்லியனுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றது வந்து என்னோடய பர்சனல் யூஸ். ஸோ நீங்கள் வந்து NS வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரைடரோட சீட் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஸ்பீட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் கம்ஃபர்டபுள் வந்து எந்தளவு இருக்குன்றது வந்து நம்மளுக்கு பைக் கையில் வந்தால் தான் தெரியும். ஸோ இல்லை கிராப்ரெயில் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லான கிராப்ரெயில்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீட்டில் வந்து ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது வரைக்கும் எந்த பைக்லேயும் வந்து இதுமாதிரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து கொடுத்ததில்லை.
இதில் வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, என்ன தான் இந்த ஸ்கூட்டி மாதிரிலாம் இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அளவு ஸ்டோரேஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா NS125 பார்த்தீங்கன்னா சேம் 200 160 இருக்க சேம் டிஜிட்டல் கன்சோல் தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருப்பேன். ஆர்பிஎம் மட்டும் அனலாக்லையும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கும். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் கேஜ் இதுமே சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் இருக்கும். ஸோ பார்த்து பார்த்து பழகினா அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் இருக்கும். ஸோ அப்டே வந்து டிவிஎஸ் ரைடருக்கு வந்தனா இதில் வந்து டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்ததில்ல. அந்த ஒரு 125cc பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் டிஎஃப்டியோட அவங்க வந்து நிறுத்தலை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன் வந்து பேர் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10x10 நேவிகேஷன் வந்து இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால் மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, டைம் இருக்குது. ஸோ வேறு லெவல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு இந்த சொல்லலாம். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எங்கேயோ இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்து அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா NS125 வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கோ, ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக், ஒரே ஒரு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏபிஎஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏபிஎஸ் வந்து கிடையாது. இதில் வந்து சிபிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க, காம்பி பிரேக் சிஸ்டம். ஸோ இந்த 125cc பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து அவங்க தரல, காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வேறு எதுவும் பெருசாக தரல. அப்படியே வந்து ரைடருக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்குன்ற ஒரு வேரியண்ட் இருக்குது. இன்னொரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்குன்ற வேரியண்ட் வந்துருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் வந்து தரல, அவங்களும் சிபிஎஸ் மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஎஸ்னால் வேறு எதுவும் இல்லை, காம்பி பிரேக் சிஸ்டம். இது வந்து ஒரு பிரேக் அப்ளை பண்ணால் ரெண்டு பிரேக்கை வந்து கம்பைன் பண்ணி அப்ளை ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 30% அப்ளை ஆகுதுனா பேக்கில் வந்து ஒரு 70% இது மாதிரி வந்து அப்ளை ஆகும். ஸோ அதான் இந்த காம்பி பிரேக் சிஸ்டம். பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மொரல்லஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா மொரல்லஸ் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டயர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் அப்புறம் டயரோட கிரிப்லாம் பார்த்தீங்கன்னா மொரல்லஸ் ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக தான் இருக்குன்றது வந்து என்னோட கருத்து. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது NS125 பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த NS125 வந்து கொடுக்கல. இன்னும் வேறு ஏதாவது கொடுத்துருந்தா நல்லாயிருந்துருக்கும், பட் அவங்க வந்து சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைடருக்கு வந்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் அது மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஈக்கோ மோட், அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் மோட், ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இந்த ரெண்டு மோடு யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட்டியில் இல்லை ஓட்டுறீங்கன்னா ஏக்கோ மோடில் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லாவே கிடைக்கும். இது ஒரு ஐவே போனால் நீங்கள் வந்து பவர் மோடு யூஸ் பண்ணி ஓட்டினா அந்த பவர் வந்து நல்லாவே இருக்கும். அடுத்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கணும். நம்ம வந்து ஏற்கனவே பவர் அண்ட் டார்க் வந்து பார்க்கும்போது சொல்லியிருப்போம். ஸோ NS125ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடர் கம்பேர் பண்ணுமோ ஒரு 0.5 கிட்ட வந்து பவர் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா இனிஷியலையும் சரி மிட்லையும் சரி கீழே மோரல்லஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த டாப் எண்ட்னு பார்க்கும்போது NS வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அப்படியே வந்து ரைடர் வந்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டார்க் வந்து NS-ஐ கம்பேர் பண்ண ஒரு 0.2 வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க. ஸோ இனிஷியலில் வந்து அந்த புல்லிங் வந்து நமக்கு வந்து NS-ஐ கம்பேர் பண்ணுவோம் ரைடரில் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஆனால் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து NS-ஐ கம்பேர் பண்ணுவோம் லைட்டாக வந்து ட்ராப் ஆகும். அது வந்து தான் ஒன்றே ஒன்று வந்து ரைடருக்கும் NS-க்கும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா மோரல்லஸ் ஈக்குவலாக வந்து அந்த பவர் அண்ட் டார்க்கில் வந்து இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும் தான் லைட்டாக வந்து நமக்கு வந்து தெரியும். அடுத்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா NS125 பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட் வந்து இருக்குது, ப்ளூ, ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே கலர்னு 4 கலர் வேரியண்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு இந்த 4 கலர் வேரியண்ட்டில் வந்து எந்த கலர் பிடிக்குன்றதை வந்து மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து நம்ம வந்து டிவிஎஸ் ரைடரோட கலர் ஆப்ஷன் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கலர் வேரியண்ட் வந்து வருது. என்னென்ன கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து எல்லோ கலர் வேரியண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 கலர் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்றதை வந்து நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா NS125 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து 64லேருந்து 65 வரைக்கும் தரோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 125 சிசிக்கு 65ன்றது வந்து ஒரு நல்ல மைலேஜ்னு சொல்லலாம். மைலேஜுக்காக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து வாங்கலாம். ஸோ அப்படியே வந்து டிவிஎஸ் ரைடருக்கு வந்தோன்னா இல்லை பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 67லேருந்து 68 வரைக்கும் தரோன்ற மாதிரி வந்து டிவிஎஸ் ரைடர்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வர ரெண்டு மோடு வர குத்துறாங்க, ஈக்கோ மோட் அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் மோட்னு. ஈக்கோ மோட் பார்த்தீங்கன்னா 68 வரைக்கும் தரோன்ற மாதிரி டிவிஎஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ மைலேஜ் பார்க்கும்போது என்எஸை கம்பேர் பண்ணும் ஒரு 2லேருந்து 3 வந்து ரைடர் வந்து அதிகமாக தரும். அடுத்து வண்டியோட ஹைட்டுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 805 mm வந்து வருது. ஸோ டாலர் ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு 5.5 kg இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவோம் அந்த பேலன்ஸ்லாம் பண்ணும்போது. மற்றபடி பார்த்தீங்கன்னா லெக் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டாலர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5.5 கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் பைக் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரைடர் 125 பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7-8 mm தான் தராங்க. ஸோ ஷார்ட் ரைடருக்கும் சரி டாலர் ரைடருக்கும் சரி நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பைக் வந்து. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 180 mm தராங்க. ஸோ ஆர்டிஆர் சீரீஸில் இருக்க அதே கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் உங்கள் பைக் வந்து இடிக்குன்ற பயமே இல்லாமல் நீங்கள் வந்து சாலிடாக நீங்கள் வந்து ஊட்டி ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா NS125 பார்த்தீங்கன்னா 95-97,000 வந்து வருது எக்ஸோரூம் ப்ரைஸ். ஸோ நீங்கள் ஆன் ரோட் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 1 lakh மேலே வந்து கண்டிப்பாக NS125 வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்லேருந்து ஒரு 125 cc வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் இருந்து எடுக்கலாம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு பர்பஸாக இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைக் மேலே லுக் வேணும், நல்ல ஒரு டீசெண்டான மாலிதுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து NS125 வந்து எடுக்கலாம். அடுத்த அப்படியே டிவிஎஸ் ரைடர் 125 வந்தோம்னா இதோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 81-87 இந்த இதுக்குள்ளே தான் அவங்க வந்து ப்ரைஸிங் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது NS125 கம்மியாக தான் வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 5-7,000 வந்து NS125 கம்மியாக தான் வரும் தாராளமாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான மைலேஜ் வந்து இருக்கணும், ஒரு 1 lakh குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைடர் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா NS125 ரைடர் 125 வந்து கொஞ்சம் பெஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா NS125 நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து NS125 கம்மியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் லென்ஸ்லாம் இருக்கட்டும், அதில் கொடுத்துருக்க கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அப்புறம் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா NS125 அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா NS125 கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து NS125 இது வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஸோ அதுக்குனால அதை வந்து குறை சொல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் வேணும், கொஞ்சம் பவர் வந்து நல்லா வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக NS125 நீங்கள் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்கை பற்றி வேறு ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். உங்களுக்கு பைக் பற்றி எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.